உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ராஜகிழவி, வா. என்னதா உன்னை வீட்டு பக்கமே காணா? வரணும் தான் இருந்தேன், வேலை ஜாஸ்தியா இருந்ததுனால வர முடியல. அம்மா, நீ என்ன இந்த பக்கம்? சும்மாதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். செல்லதாயி. அம்மா, நீ உன் பேத்திக்கிட்ட பேசிட்டு இரு, உன் மாப்பிள்ள கூப்பிடுறாரு. இன்னைக்கு சன்னதி தெருல இருக்கிற பானுமதி பேத்திக்கு காது குத்தான், நானும் உன் மாப்பிளையும் போறோம். நான் போய் கிளம்புறேன். சரி சரி, நீ போய் கிளம்புதா. சரி, வாற. அப்புறம் ராஜகிழவி, அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நான் அதை பண்ணிருக்கவே கூடாது. கோச்சிட்டு போற அளவுக்கு நான் பண்ணிட்டேனே. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே. இப்ப எப்படி பண்றேன்னு பாரு. தங்கம், துண்டை எடுத்துட்டு வா. மாமா குளிக்கணும். எடுத்துட்டு வரேன். நீ எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி கரெக்ட் பண்றேன்னு மட்டும் பாரு. நீ இங்கே இரு ராஜகிழவி, உன் பேரனுக்கு நான் துண்டை குடுத்துட்டு வந்துடுறேன். ஆத்தா இருத்தா. என்ன? நான் வெயில நடந்து வந்தனா தலை ரொம்ப வலிக்குது. நல்லா கொதிக்க கொதிக்க ஒரு டீ போட்டு கொண்டாந்து தரியா? சரி இரு, உன் பேரனுக்கு நான் இந்த துண்டை குடுத்துட்டு வந்துடுறேன். நான் கொண்டு போய் குடுத்துட்டு வர்றேன், அதுக்குள்ள டீய போடு. சரி, பார்த்து படி ஏறிப்போ. சரிதா. ரெடி ஆகிக்கூடா ராஜபாண்டி, விட்டுறக்கூடாது. நீ ஒன்னும் கவலைப்படாத, நானும் தங்கமா உன்னை நல்லா பாத்துக்கிறோம். சரியா? நீ என்ன பண்ற, ஒரு நாலஞ்சு நாள் நம்ம வீட்லயே தங்கிட்டு நல்லா நல்லி எலும்புலாம் கடிச்சு சாப்பிட்டு சூப் எல்லாம் குடிச்சிட்டு உடம்பெல்லாம் நல்லா தேத்திட்டு அப்புறம் தான் போற. சரியா? இதுக்கு மேல நான் நல்லா சாப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்க போற. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் தங்கப்பல்லு என்ன சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, அம்மாச்சி கிட்ட போய் சொதப்பிடிச்சே. என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. ராஜகிழவி, இந்தா. என்ன, உன் பேரன் கிட்ட துண்டை கொடுத்துட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன், துண்டை கொண்டு போய் கொடுத்துட்டேன். அதுக்கே நீ இவ்வளவு வைக்கப்படுற? பேராண்டி, நீதான் துண்டை கொண்டு வரேன்னு நினைச்சு என் பின்னாடி வந்து ஒரே தூக்கா தூக்கி என்ன ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டீ போட்டுமா? இது வர போப்போ. டீ இருக்கா இல்லையா? இல்லனா இத கொண்டு போய் குடு. டீ எல்லாம் இருக்கு, நீ இத குடி, நான் கொண்டு போய் குடுக்கறேன். சரிதா. வா வா, நானும் அதுக்குள்ள குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறேன். கிளம்பிட்டியா? ஆமாமா, இப்பவே நேரமாச்சு. எங்க மாப்பிள்ளைய காணா? இந்த வருவாரு. டீ எடுத்து குடிக்க வேண்டியதானே, ஏன் வச்சிட்டு இருக்க? ஆறி போயிட போகுது. மாமா இரு இரு, உன்னை நான் இப்ப எப்படி வெறுப்பேத்துறேன்னு பாரு. அத்த, இந்தா உன் புள்ள டீ கேட்டாரு, குடு, சூடா இருக்கு. இன்னும் டீ எடுத்துட்டு வரலையே. பேராண்டி உன்கிட்ட டீ கேட்டாண்டி, இனி அத்தகாரியிட்ட குடுத்து விடுற. பேராண்டி பயங்கரமா கோவப்பட போறான். கோவப்பட போடி. கோவப்பட்டிருந்தானே ராஜகிழவி கொடுத்த. Thank you.
இங்கயா ராஜபாண்டி. இங்கயா மோ நா அவங்க அவ வேலையா இருக்காடா, அதான் என்கிட்ட கொடுத்து விட்டா. வர வர அவளுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னையா? ஒன்னும் இல்லம்மா. ஆமா, அது என்ன இது? டீ. டீயா? நான் அவளை காஃபி தான் எடுத்து சொன்னேன். காஃபியா கேட்ட? ஆமா, நான் அவட்ட காஃபி கேட்டா அவ டீ போட்டு குத்தமிச்சிருக்கா. சரி, இது என்ன பெரிய குழக்கத்தமா என்ன? காஃபியா இருந்தா என்ன, டீயா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. மோ, அது எப்படிமா ஒண்ணா ஆக முடியும்? காஃபி காஃபி தான், டீ டீ தான். ஏய், ஏன்டா இப்படி கத்துற? தெரியலையே. சரி, நீ எப்போ டீ தானே கேப்ப, இப்ப என்ன திடீர்னு காஃபி கேக்குற? மா, அது என்ன தெரியலமா, இன்னைக்கு காஃபி குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டமா. வர வர நீ ரொம்ப ஓவரா தான்டா பண்ற. சரி, நானும் அப்பாவும் விசேஷத்துக்கு போறோம், நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சும் நீ அவகிட்டே வாங்கி குடி, போடா. சரி பண்ணிட்டாலே. அன்னைக்கு அம்மா பயங்கர கோபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அவளை எப்படி கரெக்ட் பண்றது தான் நம்ம முடிவு பண்ணோம். ஒருவேளை இப்படி பண்ணா, இப்படி பண்ணாதான் அவ சரிப்பட்டு வருவா. எப்படி பண்றன்னு பாரு. என்னத்த, என்னாச்சு? அவன் காஃபி கேட்டானா, நீ டீய போட்டு கொடுத்துருக்க. அவரு டீ தான் கேட்டாரு. சரி போயே, அவனுக்கு காஃபி போட்டு கொடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இல்ல ராஜு கழுவி. மோ, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். இரியா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, குடுத்த வரைக்குமே போதும், நான் கடையில போய் குடிச்சுக்கிறேன். அம்மாச்சி வரட்டுமா? பத்திரமா பாத்து போயிட்டு வா. வரேன். வாங்க மாப்பிள, வாங்க. வாங்கத்த, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சரி சரி, நானும் செல்லமும் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க மாப்பிள, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏமா, இரு, அப்புறம் போலாம். இல்ல செல்லா, இன்னைக்கு போயிட்டு சாவகாசமா ஒரு நாளைக்கு வர்றேன். சரிமா, துளசி நீ பாத்துக்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாங்க போலாம். ஏதா பேராண்டு கோவமா போயிருக்கான், அவங்க கிட்ட பாத்து சூதானமா நடந்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, நான் வரட்டு பார்த்தா. சரி பாத்து, இரு நான் வரேன். வா. கமலா, பொண்ணு மாப்பிள்ள எங்க போனாங்க? ஆலயா காணா? காலையிலேயே வெளியில கிளம்பிட்டாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டேன். அன்னைக்கு மாதிரியே ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோன்னு பொண்ணு சொல்லிட்டு மாப்பிளையும் அவளும் போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. எங்க போனா என்ன, எதுக்கு நீ இப்படி சலிச்சுக்கிற? புருஷ பொண்டாட்டி தானே ஒன்னா போயிருக்காங்க, சந்தோஷமா ஊரை சுத்திட்டு வரட்டுமே, இப்ப என்ன அதுக்கு? ஆமாத்த, அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு தானே நாம ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது இப்ப நடக்குதுன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கு.